சித்தூர் முருகேசன். தமிழக அரசியலில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான சம்பவங்கள். மொதல் மேட்ரு வந்து என்னடான்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பு விஷயத்தில் வந்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த காவிரி நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நான்கு மாநில தலைமை செயலாளர்களை உடனே வர சொல்லி தில்லியிலிருந்து தாக்கியது வந்திருக்கு. இது ஒரு திருப்பம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னடான்னா, இப்போ வந்து ஆணவ கொலை நடக்குது, ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு, என்ன ஏதோ தூக்கோ ஆயிலோ ஏதோ கொடுக்குறாரு, அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு கூட போட்டு தள்ளினவனையும் உயிரிழப்பை சந்தித்த குடும்பத்தையும் கூப்பிட்டு ஒருமித்த கருத்து ஏற்படுத்த முயற்சி பண்ணுவானுங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. தீர்ப்புன்னா என்ன? தீர்ப்புங்கிறது வந்து யாருக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்ததோ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறது, அதான் தீர்ப்பு. மொய்யால் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பே வந்து இன்ஜஸ்டிஸ், அதனால் டிஎம்சி குறைச்சாச்சு. அந்த தீர்ப்பை உடனே அமல்படுத்தணும். அமல்படுத்துறதுக்கு வகை இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இப்போ அந்த நிதின் கட்கரி வந்து சொல்கிறாரு, என்ன டைம் ஃப்ரேம் எல்லாம் சொல்ல முடியாது, இது கண்டம்பாப்தி கோர்ட்டு கிடையாதா, சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவாக எடுத்து கேஸை எடுத்து கேஸை நடத்தணும். ஒரு பொறுப்புள்ள பிரதமர்னா உடனே வந்து அந்த மந்திரியை கூப்பிட்டு கண்டிக்கணும், ஏன் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்படி பேசுறியே, கண்டிக்கணும். இல்லையா இன்னும் உத்தமனாக இருந்தால் அந்த மந்திரியை வந்து மந்திரி சபையிலேருந்து நீக்கணும், ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கணும். இன்றைக்கி எங்கேயுமே நீதி இல்லை, நியாயம் நடக்கலை, எல்லாம் தட்டு தடுமாறி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறான். அந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கே இத்தனை பஞ்சாயத்துனா அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு தீர்ப்பு, எதுக்கு அரசாங்கம், ஒன்றும் புரிய மாட்டேங்குது.